வணக்கம் தமிழா. இன்றைக்கி நான் வந்து பார்க்க போகிறது மைக்ரோமேக்ஸோட ஒரு டிடபிள்யூஎஸ் இயர்ஃபோன். மைக்ரோமேக்ஸ் வந்து ஒரு ரெண்டு டிடபிள்யூஎஸ் இயர்ஃபோன் கொண்டு வந்திருக்காங்க அவங்களோட ஏர்ஃபங்க் சீரீஸில். ஏர்ஃபங்க் 1 ப்ரோ மற்றும் ஏர்ஃபங்க் 1. எங்கிட்ட இருக்கிறது இந்த ஏர்ஃபங்க் 1 ப்ரோ. இதோட விலை வந்து 2500 ரூபா. ஸோ மைக்ரோமேக்ஸ் வந்து ஒரு இந்திய கம்பெனி. ஒரு இந்திய கம்பெனியோட இயர்ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது எப்படி இருக்குங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். ஸோ தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் வந்து ஒரு ஃபங்கியான இயர்ஃபோன் மாதிரி இதை கொண்டு வந்திருக்காங்க. பின்பக்கம் என்னெல்லாம் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஹைலைட்டாக கால்கமோட ஒரு சிப் செட் இதில் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து கால்கம் சிவிசி 8.0 டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. இஎன்சி என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் குவாட் மைக்ரோஃபோன் ஃபார் ஹெச்டி காலிங். இதில் வந்து 4 மைக் இருக்குது, அதனால நல்ல கால் குவாலிட்டி இருக்குன்னு போட்டிருக்காங்க. ப்ளூடூத் 5.2 இது கனெக்ட் ஆகுது. மொத்தமாக வந்து கேரி கேஸில் வந்து ஒரு 32 hours பேட்டரி லைஃப் உங்களுக்கு இதில் கிடைக்குது. 13 mm ரிச் அண்ட் டீப் பேஸ் டிரைவர்ஸ் இருக்குதாக போட்டிருக்காங்க. ஸோ பாக்ஸுக்குள்ளே வந்து உங்களுக்கு இந்த கேஸ், 2 இயர்பட்ஸ், அப்புறம் இயர்பட்ஸுக்கான எக்ஸ்ட்ரா டிப்ஸ், இந்த சார்ஜ் பண்ணக்கூடிய டைப் சி கேபிள் மற்றும் டாக்குமெண்ட்ஸ் தராங்க. ஸோ ஏர்ஃபங்க் பேருக்கு தகவல ஒரு ஃபங்கியான ஒரு 5 கலர்ஸில் கொண்டு வராங்க. எனக்கு வந்து அந்த ரெட் கலர், எல்லோ கலர் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இதில் எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி கேஸில் வந்து இந்த இயர்பட்ஸ் வருது. அடிப்பகுதியில் வந்து உங்களுக்கு யூஎஸ்பி டைப் சி போர்ட் இருக்குது. ரொம்ப லைட் வெயிட்டாக கம்பேக்டாக பண்ணியிருக்காங்க. கையில் வந்து அடக்கமாக இருக்குது. ஸோ நீங்கள் பாக்கெட்லலாம் போட்டு கொண்டு போகிறதுக்கு ரொம்ப ஒரு சிறிய ஒரு கேஸ் இது. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ள வந்து பட்ஸை நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பட்ஸோட டிசைன் வந்து பார்க்கலாம். அந்த பட்ஸோட டிசைனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது. ஷார்ட் ஸ்டெம் டிசைன் இது. ஒயிட் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்க வந்து நல்ல ஒரு ஃபங்கியான ஒரு நல்ல ஒரு லுக்கில் இது வருது. ஃபிட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபிட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபிட் உங்களுக்கு இதில் கிடைக்குது. லைட் வெயிட்டாகவும் இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஜாகிங் போகிறதுக்கு, எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கெலாம் வந்து நல்ல ஒரு ஃபிட்டோடு இது வந்து தந்திருக்காங்க. ஸ்ப்ளாஷ் ப்ரூஃப், ஸ்வெட் ப்ரூஃப். ஸோ வந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது கூட இதை நீங்கள் போட்டுக்கலாம். இயர்பேடோட வெயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக 4 கிராம் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிசைனில் இது வருது. ஃபிட்டு வந்து நல்லாயிருக்கு. இப்போ இதில் கண்ட்ரோல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து டச் கண்ட்ரோல்ஸ் வந்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ட்ராக் சேஞ்ச் பண்ணிக்கலாம், வால்யூம் கண்ட்ரோல் பண்ணலாம், ப்ளே பாஸ் பண்ணிக்கலாம், கால் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டச் கண்ட்ரோல்ஸ் வந்து உங்களுக்கு தந்திருக்காங்க. இப்போ முக்கியமாக இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆடியோ குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா சர்ப்ரைசிங்லாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. பேஸ் வந்து ரொம்ப அதிகமாக இல்லை, பட் வந்து எனக்கு அந்த ட்ரபிள்ஸ் மிட்ஸ்லாம் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்குது. ஸோ சவுண்ட் செப்ரேஷன் வந்து நல்லாயிருக்கு. ஸோ எல்லா நோட்ஸும் வந்து தெளிவாக கேட்குது. சில பேருக்கு வந்து எக்ஸ்ட்ரா பேஸ் வேணும்னு நினைப்பாங்க. அந்த எக்ஸ்ட்ரா பேஸ் இல்லை, ஆனால் பேஸ் இருக்குது, இல்லாமலும் இல்லை. நல்ல ஒரு மேனேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஆடியோ வந்து எனக்கு வந்து இதில் தென்படுது. மிட்ஸ்னாலும் சரி, லோஸ்னாலும் சரி, வோக்கல்ஸ் ரொம்ப தெளிவாக இருக்குது. அது மொத்தத்தில் எனக்கு இந்த 2500 ரூபாய்க்கு ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு இயர்பட்ஸாக எனக்கு தென்படுது. கோடக் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டெக்ஸ் கோடக் சப்போர்ட் இருக்குது. ஏஏசி எஸ்பிசி சப்போர்ட்லாம் தந்திருக்காங்க. லேட்டன்சி வந்து குறைவாக தான் இருக்குது. ஸோ கேம் விளையாடும் போதும் வந்து எனக்கு பெரிய லேட்டன்சி எனக்கு தென்படலை. கால் குவாலிட்டியும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ கால் அட்டன் பண்ணும்போது யாருமே வந்து என்னப்பா அது சவுண்டு சரியில்லையா அப்படின்னு சொல்லலை. பட் ஒரு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது என்னோட இந்த யூனிட்டில் மட்டும்தானா என்னங்கிறது எனக்கு கன்ஃபார்ம் பண்ண முடியல. பட் நீங்கள் பாட்டு கேட்காத நேரத்தில் கூட சில நேரம் வந்து ஒரு சின்ன கிறுக்கிற சவுண்டு வருது. அது வந்து நீங்கள் சைலண்டில் ஐடியில் வச்சிருக்கும் போது ஒரு சின்ன சவுண்டு கேட்குது, எப்பவும் கேட்கல. சில நேரத்தில் அந்த கிறுக்கிற்குன்னு லைட்டாக ஒரு சவுண்டு கேட்குது. இருக்கிறத நான் சொல்லிடுறேன், ஏன்னா வந்து நான் ஒரு ரிவ்யூ பண்ணும்போது எல்லாமே நான் சொல்லிடணும் இல்லையா, உள்ளது உள்ளபடியாக. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது. பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா ஆடியோ குவாலிட்டி வந்து எனக்கு இதில் பிடிச்சிருக்கு. பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மியூசிக் ப்ளேபேக் வந்து ஒரு 7 hours கிட்டே கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் ஒரு 5.5-6 hours கிட்டே எனக்கு வந்தது. ஒரு 6 hours கிட்டே உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும் பேட்டரி லைஃப். மொத்தமாக ஒரு 30-32 hours வந்து உங்களுக்கு அந்த கேஸோடு சேர்த்து வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதான் வந்து மைக்ரோமேக்ஸோட ஏர்ஃபங்க் 1 ப்ரோ. 2500 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க. 2500 ரூபாய்க்கு வாங்கினா மோசம் இல்லை, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இயர்பட்டாக கொண்டு வந்திருக்காங்க. பேலன்ஸ்டான ஒரு சவுண்டு வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஓவராக பேஸும் இல்லாமல் எல்லா நோட்ஸும் தெளிவாக கேட்கும்படியான ஒரு பேலன்ஸ்டு ஒரு ஆடியோ வந்து ரீப்ரொடக்ஷன் அதில் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ வாகுபத்தத்தில் ஒரு நல்ல ஒரு இயர்பட்ஸ், ஒரு நல்ல ஒரு ஃபங்கியான கலர் சாய்ஸஸ்லையும் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன இயர்ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் இருந்து விடைபெறுவது லட்சுமி ராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழாக பாரு.